தருமபுரி மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு இணைந்து வழங்கும் ஞானம் ஒரு தேடல் அனுதின நற்செய்தி. எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 12-14. எனவே இறைவா குறைத்து அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 130. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளிலின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1-45. அக்காலத்தில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில் தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியா தான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உன்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரே என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டு இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தை அவர் குறிப்பிட்டதாக அவர் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கே இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, அவனிடம் போவோம், வாருங்கள் என்றார். திதிம் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது.
சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலிருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவருமக்கு கொடுப்பார் என்பது எமனுக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அருள்வதற்காக கல்லறைக்கப் போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமரி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவர் இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, நான்கு நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்கமே என்றார். இயேசு அவரிடம், நீர் நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பா என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லறையை அகற்றினார்கள், கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின்றீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்வதைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். யோவான் 11:1-45. லாசரை உயிர்ப்பித்தல். இரு சகோதரிகளின் உண்மையான கண்ணீரை கண்டு, துக்கம் விசாரிக்க வந்த உறவுகளின் உண்மையான உறவை கண்டு, சீடர்களின் நம்பிக்கையை பலப்படுத்து, இறைவனின் திருவுளம் நிறைவேற்ற, தான் இறைமகன் என்பதை நிரூபிக்க ஆண்டவர் லாசரை நான்கு நாட்களுக்கு பின்னரும் உயிர்த்தெழச் செய்கிறார். அவரில் நம்பிக்கை வைப்போம்.